சிவனுக்கு உகந்த தினங்களில் திங்கட்கிழமை ஒரு முக்கியமான கிழமையாக கருதப்படுகிறது. சோமவாரம் என்று திங்கட்கிழமையை வடமொழியில் கூறுகிறார்கள். சோமன் என்பது சந்திரன், திங்கள் என்பதும் சந்திரன்தான். சோமவாரம் ஒரு சிவபெருமானுக்குரிய நாளாகவே கொண்டாடப்படுகிறது. அதிலும் கார்த்திகை மாதம் திங்கள் கிழமைகளில் சிவன் கோயிலில் சிவபெருமானுக்கு சிறப்பாக நடைபெறுவது சங்காபிஷேகமாகும். கார்த்திகை மாத சோமவாரத்து சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவனை தரிசிப்பது பல்வேறு நன்மைகளை தரும் என்பது ஐதீகம். சோமவாரம் சிவனுக்கு உகந்த இனிய நாள் என்பதால் ஆலயங்களில் சிவனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. அதிலும் கார்த்திகை மாத சோமவாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுவதால் சிவனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். முக்கியமாக சங்காபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. 108 1008 என்கிற கணக்கில் சங்குகளில் நீரை நிரப்பி யாகசாலையில் வைத்து வேள்வி செய்து அந்நீரால் சிவபெருமானுக்கு திருமுழு காட்டுகின்றனர். எனவே கார்த்திகை மாத சோமவார திங்கள் கிழமையில் அருகில் இருக்கும் சிவஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானையும் உமையவளையும் தரிசித்தால் நலன் பல பெறலாம். சிவபெருமான் இயல்பிலேயே அபிஷேகப் பிரியர் என்று போற்றப்படுபவர்கள். எல்லா நாட்களிலும் அபிஷேகம் நடைபெற்றாலும் சோமவாரம் அன்று நடைபெறும் சங்காபிஷேகம் சிறப்புமிக்கதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கண்குளிரக் கண்டு இறைவனை வழிபடுவதால் மன மாசுகள் நீங்கும், சகல செல்வங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை. ஓம் நம சிவாய. இங்கே நீங்கள் காண்பது செங்கல்பட்டை அடுத்த ஆத்தூர் என்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற கார்த்திகை சோமவார சங்காபிஷேகம் ஆகும். ஓம் நம சிவாய. தன்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை முளையானையே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய.